நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெல்மார்க் லோ பிரஷராக வலுப்பெற்று தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தமிழக வட தமிழக கடற்கரையை ஒட்டி நிலவக்கூடும். பின்னர் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திரா வட தமிழகம் புதுவை கடற்கரை பகுதியில் காரைக்காலுக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் இடையே கடலூருக்கு அருகில் நாளை மாலை கடக்கக்கூடும். மழை குறித்த முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் 10ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சென்னையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு நகரின் சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் ஒரு சில பகுதிகளில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக கடலோர பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதனிடையே இன்று காலை 8 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவின்படி நாகப்பட்டினம், திருப்பூண்டி ஆகிய இடங்களில் 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதற்கிடையே வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 13ஆம் தேதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.